வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே சிறுமிக்கு பிறந்த குளத்தை தொட்டில் குழந்தை திட்ட அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து ஆண்டிம்படம் அருகில் உள்ள ரெட்டித்தத்தூர் கிராமராஜ நகரை சேர்ந்த குழந்தைசாமி வயது 75. இவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் குழந்தைசாமி கடந்த 2022 ஆண்டில் அப்பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமியை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமியை மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் சிறுமிக்கு உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டதால் ஜெயங்குண்டம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தனர். பரிசோதனையில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இது குறித்து சிறுமியின் பெற்றோர் ஜெயங்குண்டம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் குழந்தைசாமி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான குழந்தைசாமியை போலீசார் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் குழந்தைசாமி கடந்த 31 ஜெயங்குண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் சிறுமிக்கு கடந்த வாரம் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையும் சிறுமியும் ஜெயங்குண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதனையடுத்து சிறுமிக்கு பிறந்த குழந்தையை மாவட்ட தொட்டில் குழந்தை திட்ட அலுவலரிடம் ஜெயங்குண்டம் தலைமை அரசு மருத்துவமனை மருத்துவர் கவிதா மற்றும் ஜெயங்குண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் சுமதி ஆகியோர் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமியை போலீசார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி SP ரவிச்சந்திரன்.